முக்கிய செய்திகள். கலாஷேத்ரா கல்லூரி மாணவிகள் அளித்த பாலியல் புகார் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். கஞ்சா போதையில் திமுகவினர் வியாபாரியை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விமர்சனம். கொலை செய்யப்பட்ட இப்ராஹிம் ராஜாவின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். பட்ட பகலில் கஞ்சா போதையில் திமுகவினர் கொலை செய்திருப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது. கொலையை தடுக்காமல் காவல்துறை என்ன வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததா என கேப்டன் கேள்வி. விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி விவகாரம். ஏஎஸ்பி பல்வீர் சிங் ஏப்ரல் 3ஆம் தேதி நேரில் ஆஜராக மனித உரிமைகள் ஆணையம் சம்மன். பிரதமர் மோடியின் கல்லூரி பட்டப்படிப்பு விவரங்களை வெளியிட வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து குஜராத் நீதிமன்றம் உத்தரவு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அருகே கோவில் கிணறு இடிந்து விழுந்த விபத்து. இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.